ஆமா, இன்னைக்கு லவ் வித் ஃப்ளாஸோட 13 and 14 எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹீரோ ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் வைக்கிறதா சொல்லியிருப்பாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினும் வந்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ குடிக்காத, ஏன்னா நீ தான் என்ன ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், கார் எல்லாம் ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஹீரோயின், நான் வந்ததே குடிக்கிறதுக்கு தான், இப்படி சொல்லிட்டு போறானே, அதோட நான் என்ன அவனுக்கு கார் டிரைவரா, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கார் ஓட்டணும் கார் ஓட்டணும்னு வேலை வாங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவை சுத்தி பிரின்சிபலும் அவரோட அசிஸ்டண்ட்டும் பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு டாக்டர், நீங்க குடிங்க, ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ட்ரிங்க் எல்லாம் ஆஃபர் பண்ணவும் ஹீரோயின் இல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க ஏன் டாக்டர் குடிக்கல அப்படின்னு கேட்க, நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகணுங்க, கார்லாம் ஓட்டிட்டு போக முடியாது, அதில் குடிச்சிட்டா அதான் சும்மா இருக்கேன்னு டாக்டர் சொல்லுவோம். நீங்க ரொம்ப நல்லவர் டாக்டர்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே டாக்டர் பதறிடுவாரு, கையில இருக்கிற பீர் பாட்டில கீழே சிந்துருவாரு. அதுல இருக்க சில டிராப்ஸ் எல்லாம் ஹீரோயினோட கையில பட்டுரும். டேஸ்ட் பண்ணவுடனே ஹீரோயின் மொத்த பீர் பாட்டிலையும் காலி பண்ணிடுவா. பயங்கரமா போதை ஆகி மட்டையே ஆயிடுவா. போதையில வெளில இருக்கிற செடி கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருப்பா. அந்த நேரம் ஹீரோ வந்து, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் தான் உன்னை குடிக்காதுன்னு சொன்னேன்ல, நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டியான்னு சொல்லவும், இங்கேருந்து நவுந்து போடா காங்குவோ அப்படின்னு இருக்கிற செடியெல்லாம் பிடுங்கி அவன் மேல அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் கையெல்லாம் மண்ணாயிடுச்சு பாரு அப்படின்னு ஹீரோ கர்ச்சி வச்சு அவங்களோட கையை தொடச்சு விட, நீ மாறவே இல்லை, சின்ன வயசுலயும் என்ன ஃபூல் பண்ண, இந்த வயசுலயும் என்ன ஃபூல் பண்ணிட்டு தான் இருக்க, எப்படி ஒரு மனுஷன் மாறாம இருக்க முடியும்னு ஹீரோயின் கேட்க, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, நான் எப்படி மாறி இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. எனக்கு உன சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஒரு பர்சன் கூட எனக்கு உன் மேல இஷ்டமே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் புலம்பிட்டு அவன் மேல விழுந்துருவாங்க. ஹீரோவும் தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரம் டாக்டர் ஓடி வந்து ஹீரோயின் அவர் மேல சாச்சுப்பாரு. இதை பார்த்தோன்னே காங்கு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, இனிமே நான் இதை என்னோட வேலையா மாத்திக்க போறேன்டா, நீ எதுக்கு அவளை எப்போதும் தொந்தரவு தானே பண்ணிட்டு இருப்ப, இப்ப என்னமோ நல்லவ மாதிரி அவளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஹீரோயினை டாக்டர் அவரோட கார்ல படுக்க வச்சிருவாரு. ஹீரோ, எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத பாதி கொஸ்டினோட நிறுத்திடுவாரு. ஏன்டா ஃபுல் கொஸ்டின் முடிக்காம இருக்க, கேளு, என்னாலதான் பொய் சொல்ல முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு கேளு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ கேட்கவே மாட்டான். உனக்கு புரிஞ்சு போயிடுச்சு டாக்டருக்கு சோயனை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயம். டாக்டரோட சின்ன வயசு எப்படி இருக்கு அப்படின்னு சின்னதா பிளாஷ்பேக் காட்டுறாங்க. டாக்டரோட அப்பா அம்மா எப்போதுமே வெளிநாட்டில் தான் இருப்பாங்க, எப்பயாவதுதான் வீட்டுக்கே வருவாங்க. அதனால எந்த ஒரு பர்த்டேக்கும் டாக்டர் கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. வருஷம் வருஷம் பர்த்டேக்கு கார்ட்ஸ் மட்டும் தான் அனுப்புவாங்க. ஆனா காங்குக்கு அவனோட பேரண்ட்ஸ் பக்கத்திலே இருந்து அவனை நல்லா கவனிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். சின்ன வயசுல டாக்டர் பேரண்ட்ஸோட அன்புக்கு நிறைய ஏங்கியிருப்பான். அதனாலேயே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பான். அவங்க பாட்டிக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். டாக்டர் சின்ன வயசுலயே ரொம்ப நல்ல பையனா இருக்கிறதுனால எல்லாருக்கும் டாக்டரா தான் ரொம்ப பிடிக்கும். இது காங்குக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற விஷயமும் டாக்டருக்கு தெரியும். ஆனா அவனுக்கு தான் பேரண்ட்ஸ் இருக்காங்களே, மத்தவங்களை என்ன கொஞ்சம்னா அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் நினைச்சு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க, டாக்டர் நான் தான் பொய்யே சொல்ல மாட்டேன்ல, என்கிட்ட கேளுடா கேளுடான்னு காங்குவோ டென்ஷன் படுத்திட்டே இருக்காரு. காங்கு காதவளோ கைய வச்சுட்டு கேட்க முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இவங்க போடுற சண்டையில கார்ல இருக்கிற ஹீரோயினே முழிச்சுக்கிறா. இவங்க சண்டை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா கார்ல ஹீரோயினே காணும். எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு, அவளோட வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு காங்குவும் டாக்டரும் சேர்ந்து போறாங்க. எப்பறம் உனக்கு அவளோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு டாக்டர் கேட்க, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் ஸ்கூல் டைம்ல, அதனாலதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லுவோம். அந்த நேரம் ஹீரோயின் டாக்ஸில வந்து இறங்கி வீட்டு உள்ள போதையிலே போயிட்டு இருப்பா. நல்லவேளை சேஃபா வந்துட்டா அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க. சரி, நம்ம விட்டதை கண்டினியூ பண்ணலாமா, என்கிட்ட க்வெஸ்சன் கேளுடா அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஐயோ ஆள விடுறா சாமி, நான் டாக்ஸில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வந்துருவேன். மறுநாள் ஹீரோயின் கிம் கிட்ட, நேத்தி ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல, நான் சுத்தமா குடிச்சு போதை ஆயிட்டேன், வீட்டுக்கு டாக்ஸில தான் போயிட்டு இருந்தேன்னு கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ டாக்ஸில வந்து இறங்குவான். இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கான், இவன் எதுக்கு டாக்ஸில வந்து இறங்குறான் அப்படின்னு கிம் கேட்க, அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகத்துல வரும் அவனோட கார் கீ ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின்ட்ட கொடுத்துருப்பான், அதை ஹீரோயின் போதையிலே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பான், அவளோட பேக்ல தான் இருக்கு அப்படின்ற விஷயம். ஹீரோ பக்கத்துல வந்து திட்டுவான்னு ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்கும் போது கார்கியை வாங்கிட்டு அவன் போதை தெளியறதுக்காக ஹேங் ஓவர் ஜூஸ் கொடுப்பான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின், எதுக்கு இவன் நல்ல மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுக்குறான், ஒருவேளை ஏதாவது விஷம் வச்சு கொடுத்துருப்பானோ அப்படின்னு ஹீரோயின் கிம் டாக்டர் மூணு பேரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின், சரி பரவாயில்ல ஜூஸ் தானே, அது பிரிக்காம தானே இருக்கு அப்படின்னு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர் அப்பதான் அவனோட கபோர்டு திரும்பி பார்ப்பான். ஏற்கனவே ஹீரோயின்க்கு அவன் ஹேங் ஓவர் ஜூஸ் சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பான். இப்ப அவன் ஜூஸ் குடிச்சதுனால அதை கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவான். இந்த சீரீஸ்லயே கிம் தான் கொஞ்சம் அறிவாளியா இருக்கும். எப்படி ஸ்கூல் டைம்ல காங்குக்கு சோயனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது அவன் ஒரு கேனை எப்படி பொய் சொல்ல சொல்லியிருப்பான், அதோட இந்த பார்க் அவன் ஒரு கேனை நம்மள்ட்ட சொல்லும் போது காங்குட்ட சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு அடிக்கடி அழுத்தி அழுத்தி சொன்னான், ஒருவேளை இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் பார்க் மட்டும்தானோ அப்படின்னு ஒரு வழியா உண்மையை கண்டுபிடிச்சிருவா. ஆனாலும் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குக்கு கால் பண்ணுவா. பரவாயில்லையே, அடிக்கடி போன் பண்ற கிம் இன்னைக்கு போன் பண்ணிருக்கான் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான் பார்க். ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவாங்க. நீ இந்த கே டிராமா போடுறது காங்குக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல நீ மட்டும் தான் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஏற்கனவே ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதாதான் வெளில தெரியணும் அப்படின்னு. அதை ஞாபகம் வச்சுட்டு, ஆமா அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான்
உன்கிட்ட இந்த டிராமாவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, இதை கேட்கறதுக்காக தான் நான் உன்னை மீட் பண்ணுன்னு சொன்னேன். அவனுக்கு உண்மையிலுமே சோயன் மேல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுல அப்படின்னு சொல்ல, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க, அவன் போய் அவளை லவ் பண்ணுவானா அப்படின்னு பார்க் சொல்லிடுவான். சரி, நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு ஆளை செட் பண்ணிக்கிறேன், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. அதோட காங்கோவோட பணத்துல வாழாத, ஒழுங்கா வேலை செஞ்சு கிளீன் பண்ணி வாழ கத்துக்க. உனக்கிட்ட காசு இருக்காது பில் கட்ட கூட, நானே பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. என்ன வளரிட்டு போறா இவ அப்படின்னு அவளோட ஜூஸ் எடுத்து இவன் குடிச்சிட்டு இருப்பான். எப்போதும் வந்தா திட்ட ஆரம்பிச்சிருவா, இப்ப என்னமோ வந்து கிளியரா பாயிண்ட்லாம் வச்சு பேசிட்டு போறா. அதோட என்ன கிளீனிங்னு சொல்லிட்டு போறா, என்னமோ வளர்றா அப்படின்னு பார்க்க நினைச்சுப்போம். பிரின்சிபலும் அவரோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோயின் கிட்ட நிறைய வேலை கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னோட செடி எடுத்து வெளில வை, ஏன்னா என்னோட செடி சன்பாத் எடுக்கிற டைம் இது. அப்புறம் என்னோட ரூம்ல வந்து பேப்பர்லாம் அடிக்க வை, பிடி டீச்சருக்கு தான் எந்த வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் தூரத்திலேருந்து காங்கு காதுல வாங்கிடுவோம். ஹீரோயின் அந்த செடி பேப்பர்லாம் தூக்கிட்டு வரும்போது காங்கு பாதிலே புடுங்கி எடுத்துட்டு போய் பிரின்சிபலோட டேபிள் மேல வச்சுட்டு, இனிமே தேவையில்லாம பிடி டீச்சரை எந்த வேலையும் வாங்காதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு காச்சு முச்சுன்னு திட்டிட்டு போயிடுவான். என்ன ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுப்பான். டாக்டரோட ஸ்கூல்ல ரீயூனியன் வச்சிருப்பாங்க. அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணி, நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், ரொம்ப வருஷமா வராம இருக்கடா, நீ செத்து போயிட்டா நீங்க ரூமர் பரப்பிட்டு இருக்காங்க, ஒழுங்கா வந்து சேரு அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரும் யாரும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த நேரம் கிம் ஓடி வந்து, நீ எதுக்கு இவ்வளவு அழகா இருக்க, முதல்ல அசிங்கமா மாறு அப்படின்னு அவனோட முடியெல்லாம் கலைச்சு விட்டுட்டு இருப்பா. நீ என்ன வேலை பாக்குற, எங்க படிச்ச, அதோட உன்னோட அப்பா அம்மா எல்லாம் யாரு அப்படின்லாம் க்வெஸ்சன் கேட்டுட்டே இருப்பா. டாக்டரும் பாதி க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணி ஏதோ சொல்லி சமாளிப்பாரு. சரி, சோயனுக்கு ஏத்தவன் இவன் தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிட்டு இருப்பா. டாக்டர் சோயன் கிட்ட, என்னோட ஸ்கூல் ரியூனியனுக்கு நீங்களும் வரீங்களா, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், தனியா போற ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா வரேன், நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எப்படி வராம இருப்பேன் அப்படின்னு சோயனும் ஓகே சொல்லிடுவா. ரீயூனியனுக்கு போட்டு போறதுக்கு ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சோயனை போட்டு வர சொல்லுவான். அதை பார்த்தோன்னே டாக்டர் பிளாட் ஆயிடுவான். இவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்க கடைக்கு காங்கு அம்மா ஷாப்பிங்க்கு வந்திருப்பாங்க. லீய பார்த்தோன்னே, என்னடா பண்ணிட்டு இருக்க ஸ்கூல்ல இல்லாம அப்படின்னு பேசிட்டு இருக்க, ஹீரோயினும் பக்கத்துல இருக்கிறத நோட் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க, இல்ல என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த வார்த்தையும் பேசாம கடகரன் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுவான். காங்கு அம்மா காங்குவுக்கு கால் பண்ணி, டாக்டர் யாரையாவது லவ் பண்றானாடா, அவனை ஒரு பொண்ணோட பார்த்தேன், கேட்டதுக்கு என் கூட ஒர்க் பண்ற பொண்ணு அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடும். எங்க சோயனோட இவன் ஊர் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் டாக்டர் கிட்ட, ஏன் இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, நார்மலான ட்ரெஸ் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்ல, எவ்வளவு காஸ்ட் அதிகமா இருக்கோ அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். உள்ள போனோடனே இவன் ஒரு பொண்ணோட வந்திருக்கத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. டாக்டர் ஒரு பொண்ணோட வந்திருக்கானா அப்படின்னு வாயை பொளந்துட்டு இருப்பாங்க. உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்க, கண்டிப்பா டாக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க மாட்டான் லவ், அந்த பொண்ணு தானே சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். டாக்டர் உடனே, இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க கூட பழக பழக இன்னும் நிறைய பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவான். அவங்களோட ரீயூனியன் முடியிறப்போ ஒரு ரூல் வச்சிருப்பாங்க, போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து ஏதாவது ஒன்று டொனேட் பண்ணும் அப்படின்னு. சிலர் டை கொடுப்பாங்க, சிலர் வச்சிருக்க கர்ச்சிஃப் கொடுப்பாங்க. ஹீரோயின் உடனே எஞ்சிச்சு, என்னோட தலையிலேருந்து கால் வரையும் நான் எல்லாத்தையும் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு செருப்பு வேலெட் எல்லாத்தையுமே கொடுத்துருவான். இப்படி ஒரு டொனேஷன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சேதான் நீங்கள் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்களோ அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்க இல்லையா, என்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் போக போக ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு. அது கேட்டோன்னே என் வயிற்றுல பட்டர்ஃப்ளையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா, ரொம்ப உண்மையாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் உண்மையாக தான் சொன்னேன், என்னால் பொய்யே சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியாதா டீச்சர் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரிங்க டாக்டர், நீங்கள் உண்மையாக தான் சொன்னீங்க அப்படின்னு அவன் விளையாட்டுத்தனமாக சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் டாட்டா சொல்லிட்டு போயிடுவான் உள்ள. ஹீரோயினும் டாக்டரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறத தூரத்துலேருந்து காங்கு பார்த்துட்டு இருப்பான். பயங்கரமாக சோகமாயிடுவான். இதுவரையும் என்கிட்ட ஹீரோயின் அவ்வளோ சிரிச்சு சிரிச்சு பேசினதே கிடையாது, எப்போதும் உரு உருன்னு தான் பேசிட்டு இருப்பா, அவனை அவ்வளவு பிடிக்குமா அவளுக்கு அப்படின்னு சோகமாயிடுவான். மறுநாள் ஹீரோயின் கிம் டாக்டர் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் போய் உட்காருவான். இதை பார்த்தோன்னே கிம், பரவாயில்லையே, ஷின்வா ஃபுட்டோட ஓனர்லாம் நம்ம கூட வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா ஆமா ஷின்வா ஃபுட்டோட ஓனர் தான் அப்படின்னு அழுத்தி அழுத்தி டாக்டரை பார்த்து ஹீரோ சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டே இருப்பான். சரி, அன்னைக்கு நைட்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னியேடா, அதை நான் இப்ப கேட்கவா அப்படின்னு டாக்டரை பார்த்து ஹீரோ சொல்லவும், டாக்டர் பயங்கரமா காண்டாயி கையில இருக்கிற சட்னி எடுத்து ஹீரோட ஷர்ட் மேல தெளிச்சு விட்டுருவான். இதை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்னு சொல்ல, டாக்டர் நீ தான் முதல்ல ஆரம்பிச்ச, என்னால் நிறுத்த முடியாது அப்படின்னு மேலும் மேலும் சட்னி எடுத்து போட ஆரம்பிச்சிருவான். ஹீரோ உடனே எஞ்சி ஹீரோயின் கிட்ட, நான் உன்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, என்னோட ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனுக்கு இதே வேலையா இருக்கு, என்ன சாப்பிட கூட விட மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு இருப்பான். ஹீரோயின் ரூம்க்கு வந்தோடனே, உன்னோட ட்ராக் டீம் எந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்காங்கன்னு நான் செக் பண்ணும், அதனால உன்னோட ட்ராக் டீமோட ரெக்கார்டை நீ டெய்லிக்கும் என்கிட்ட வந்து சப்மிட் பண்ணும், அப்பதானே நீ எப்படி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கவும், நான் வீட்டில் போய் குளிச்சுட்டு தூங்கினா உனக்கு என்ன அப்படின்னு கத்திட்டு போயிடுவா. நான் இதை கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோ அழுதுட்டு கிடப்பான். ஈவினிங் ஹீரோயின் ட்ராக் டீம் ரிப்போர்ட்டோட ஹீரோட ரூமுக்கு வருவான். ஆனா அங்க ஹீரோ இருக்க மாட்டான். ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி,
உன்னோட டீம் ரிப்போர்ட் எடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வீட்டுக்கு டியூஷன் எடுக்க வந்துட்டு ஆனா வெளியே உட்காந்துருப்பான். எப்படியும் அந்த பாரனை உள்ள இருப்பாரு, நம்ம போனா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அவன் சாஞ்சிருக்கிற கதவை யாரும் ஓபன் பண்ணுவாங்க உள்ளேந்து. யாருன்னு பார்த்தா அது பாரண்ணா தான். என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க விழுந்து வாரிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்னு பாரண்ணா கேட்பாரு. அதெல்லாம் இல்ல, நான் உங்களோட சீக்கிரட்டா சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவேன், யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன், நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள குடுகுடுன்னு ஓடிடுவான். இவன் என்ன வரைட்டு போறான் அப்படின்னு பாரண்ணா பாப்பாரு. பிச்சைக்காரி மாதிரி சுத்திட்டு இருப்பா இல்லையா ஜேமி, அவ ஹீரோயின் கொடுத்த ஸ்லிப்பர்ஸ ஒரு கண்ணாடி பெட்டியில பாத்துட்டு ரசிச்சிட்டு இருப்பா. எப்படி நம்ம ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகுறது, எப்படி அவ கூட ஃப்ரெண்ட் ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் காட்டிட்டு இருப்பா. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஜோஹின்ற பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்றா போல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமா ஆமா கண்டிப்பா அவ வின் பண்ணிடுவா, அவதான் இந்த தடவை பிரைஸ் அடிக்க போறா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவ நோட் பண்ணுவா, மிஸ்டர் பொட்டேட்டோ நீ நல்லா பாத்துக்கிற போல, அவர் நல்லா வளர்ந்துருக்காரு, அதோட அவர் கீழே இருக்கிற தண்ணி கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது எனக்கு இது பார்க்கவே பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல, நீ வேணா தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ஹீரோ உடனே, என் ஃப்ரிட்ஜ்ல நிறைய சாப்பாடு இருக்கு வேணா போய் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓடுவா. அவ போன நேரமா பார்த்து ஹீரோ அந்த பொட்டேட்டோ கிட்ட போய், நான் சும்மா சொன்னேன் நீ கோச்சுக்காத, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லவ் யூன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதோ ஒன்னு பச்சையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அவ்வளோ இருந்தது, நீ வெறும் பச்சையை எடுத்து குக் கூட பண்ணாம சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேப்பாரு. அதெல்லாம் கிடையாது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை புடுங்கிட்டு போயிடுவான் ஹீரோ. எதுக்கு இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற சாப்பாட்டுக்கு அப்படின்னு ஹீரோயின் பின்னாடியே ஓடுவா. ஹீரோ ஹீரோயினுக்காக நல்ல சாப்பாடா சமைச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோக்கும் ஒரு வாய் ஊட்டி விடுவா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கண்ணெல்லாம் செவந்து பயங்கர ரெட்டிஷ் ஆயிடும். அவன் ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பான். அந்த நேரம் யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணுவாங்க, இதோ மெயில் அனுப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் குள்ள ஓடி மெயில் அனுப்பிட்டு இருப்பான். திரும்பி பார்த்தா ஹீரோயினும் அங்க வந்து நின்றுட்டு இருப்பா. அது எப்போதும் ஒர்க் பண்ற ட்ரெஸ் தைக்கிற இடம். ஹீரோயின் அங்க இருக்கிற அவனோட ட்ரெஸ் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கு உன்னோட டிசைன்ஸ் எல்லாம், ஏன் பசங்களுக்கு மட்டும் நீ ட்ரெஸ் டிசைன் பண்ற, பொண்ணுங்களுக்கு பண்ண மாட்டியா, சின்ன வயசுல பொண்ணுங்களுக்கு எல்லாம் பண்ணுவியே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம அவாய்ட் பண்ணிடுவான். பாரண்ணா ஓடல் படிக்கிற காலேஜுக்கே டைரக்டா போயிடுவான். பாரண்ணாவை அங்க பார்த்தோன்னே ஓடல் இது என்ன கனவா அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணுல ஐ டிராப்ஸ் எல்லாம் ஊத்த போவான். ஏ சும்மாறா, எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, எனக்கு தேவையான விஷயம் என்னோட தம்பியும் அந்த ஜோகியும் நல்லா படிக்கணுன்றது தான், நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ ஒழுங்கா அவங்களுக்கு டியூஷன் சொல்லி தராம டைமுக்கு வராம இப்படிலாம் லேட் பண்ணிட்டு இருக்காத, அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்க, அவங்கள நல்லா படிக்கவே அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு நீ பார்க்கு வரும்போது நீ கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்த, அதனால தான் உன்ட்ட அப்படி சொல்லி நான் பாரை விட்டு வெளில அனுப்புனேன், அதோட அங்கே இருக்கிற பசங்களாம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நீ நினைக்காத, நீ ஒரு கே அங்கே இருக்கிறவங்களாம் கே, அதனால ஒரு குரூப்பாக இருக்கலாம்லாம் ஆசைப்படாத, ஏன்னா அவங்க கொஞ்சம் தப்பானவங்களா கூட இருப்பாங்க, உன் மேல தேவையில்லாம கை வைப்பாங்க, உன்னை அடிக்க கூட செய்யலாம், அதனாலதான் நான் உன்னை வெளில துரத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் போய் உங்களை தப்பானவர்னு நினைச்சிட்டேனே, சாரி சார் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நீ முதல்ல சீக்ரெட் சீக்ரெட்னு சொல்றதை நிறுத்து, ஏன்னா நான் ஒரு கேன்றது என் ஃபேமிலிக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டேனே அவன் போய் கையெல்லாம் பிடிச்சிட்டு, சொல்லுங்க சார் எப்படி உங்களோட ஃபேமிலிட்ட இந்த மேட்டர் ஓபன் பண்ணீங்க, எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருப்பா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காது, தூரத்துல இருந்து ஒரு பையன் பார்ப்பான், இதே காலேஜ்ல அந்த பாரனை லவ் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா அந்த பையன் தான் பாப்பான். ஓன்ஸ் ஒக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல, அதோட அவன் பக்கத்துல எவன் நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு காண்ட்ல பாத்துட்டு இருப்பான். ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற யாரோ இரும்பிட்டே இருப்பாங்க தண்ணி தாகத்துல. இத பார்த்தோன்னே ஹீரோயின் அவன் பாட்டில் எடுத்து கொடுப்பா. அவன் பாக்குறதுக்கு அச்சசல் அந்த சைக்காலஜிஸ்ட் மாதிரியே இருப்பான். ஆனா ஹீரோயின் சைக்காலஜிஸ்ட கிட்டக்க பாத்துருக்க மாட்டா, அதனால அவளால கண்டுபிடிக்க முடியாது. ஹீரோ அந்த வழியா தான் போயிட்டு இருப்பான். ஹீரோயின் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றத பார்த்தோன்னே, சரி என் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு துணி கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருப்பான், துணியெல்லாம் வாங்கி அவன் ஸ்டிச் பண்றதுக்கு. வீட்டுல தம்பி படிச்சுட்டு இருப்பான். அந்த நேரம் கரண்ட் போயிடும், அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவான். ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிருவான், அம்மா அம்மான்னு சொல்லி. யாரோ அழுகுற சத்தம் கேட்டோடனே ஜோகி வெளில வந்து பாப்பா, இவன் தான் அழுதுட்டு இருப்பான், வந்து கட்டி பிடிச்சு அவனை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். உடனே கரண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த பையன் நார்மல் ஆயிடுவான். இது அக்காட்ட சொல்லிடாத, அவ ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு மேல ஓடிடுவான். காணிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து மெயில் அனுப்பிட்டு இருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பையன் போன் பேசிக்கிட்டே 105 அந்த பொண்ணை கூட்டிட்டு வாடா அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான் காணிய பார்த்து. காணிய கார் பார்க்கிங் போகும்போது அப்போ ரெண்டு பசங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு 105 போடா அப்படின்னு பேசிட்டு வரத பாப்பா. என்னமோ தப்பா நடக்குது அப்படின்னு காணிகைக்கு தெரியும். அந்த நேரம் அவளோட கார் உள்ள அந்த பொண்ணை போட்டுட்டு, காரை எடுங்க மேடம் அப்படின்னு நம்ம கார் டீலர் என்ன சொல்லவும், டேய் நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே, நீ தானே அன்னைக்கு பப்புக்கு முன்னாடி என் கிட்ட கேரக்டர் தான் முக்கியம்னு லெசன் எடுத்தவன், நீ என்னடா ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்க, ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து என் கார்ல போடுற, அந்த கும்பலும் உனக்கும் லிங்க் தானே, பொண்ணை கடத்துற கும்பலாடா நீ அப்படின்னு திட்டிட்டு இருப்பா. ஒழுங்கா கார்லேருந்து இறங்க அப்படின்னு அவனை இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு அவன் கார் ஓட்டிட்டு போயிடுவா. கார் பார்க்கிங்ல தனியா மாட்டினா கார் டீலர் அண்ணாவை அந்த மூணு பசங்களும் ரவுண்டு கட்டிடுவாங்க.
யார்ரா நீ, எதுக்குடா அந்த பொண்ணு தூக்கிட்டு போன அப்படின்னு கேட்கவும், நான் அவளோட அண்ணன் நினைச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு அண்ணாவே கிடையாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், யார்கிட்டடா போய் சொல்ற அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் துணி கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தூரத்துல யாரோ குடிபோடையில காரை ஸ்டார்ட் பண்றத பாப்பா. உடனே கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்து அந்த கார்ல போய் பாஞ்சிருவா. அவனும் காரை நிறுத்திட்டு, யார்மா நீ, எதுக்குமா இப்ப வந்து என் கார்ல பாஞ்சு சாவர் பார்த்த அப்படின்னு கேட்க, உனக்கு அறிவே கிடையாதா, குடிபோதையில யாராவது கார் ஓட்டுவாங்களா அப்படின்னு சண்டைக்கு போயிடுவான். அவன் ஹீரோயின் அடிக்க வரும்போது ஹீரோ நடுவுல வந்து புந்துருவான். கான்ஹி அவளோட லாயர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணை கடத்திட்டு போனவங்களாம் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னே காணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா. ஏற்கனவே காட்டிலான அந்த மூணு பசங்களையும் வெளி வெளின்னு வெளுத்து அவனுங்க மூஞ்செல்லாம் அடிச்சு உழைச்சி வச்சிருப்பான். காணிக்கு உள்ள போய், ஓ நீ நல்லவனா, அப்ப அந்த மூணு பசங்க மட்டும்தான் கெட்டவங்க அப்படின்னு கிட்டக்க போய் அந்த பசங்கள்ட்ட, அந்த பொண்ணு எல்லாமே வாக்குமூலம் கொடுத்துட்டா, இந்த டிரைவ்ல இருக்கு, நான் போலீஸ் கிட்ட கொடுக்கவா இல்ல நீங்க கேஸ வாபஸ் எடுத்துட்டு ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த மூணு பசங்களும் கார்டீலர் அண்ணா மேல கொடுத்திருந்த அடிவத கேஸ வாபஸ் வாங்கிட்டு போயிடுவானுங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுங்களை கடத்தினதுக்காக அந்த பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், நீங்க அவங்களை சும்மா விட்டுருக்க கூடாது அப்படின்னு கார்டீலர் அண்ணா சொல்லுவாரு. நான் போலீஸ்கிட்ட மட்டும்தான் மாட்டி விட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த பிளாஷ் டிரைவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே, இந்த பென்ட்ரைவ் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்து அவனோட மான மரியாதையெல்லாம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு சேஃபா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவ என்ன உங்களுக்கு சொந்தக்காரியா அப்படின்னு கான்ஹி கேட்க, இல்ல பப்ல அந்த பொண்ணு கிட்ட இவனுங்க கொஞ்சம் பேடா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பயே எனக்கு கொஞ்சம் தப்பா பட்டுது, அதனாலதான் அந்த பசங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், நான் ஒரு பணக்காரி அப்படின்றது தெரியாமலே நீங்க யதார்த்தமா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நான் நம்பணுமா அப்படின்னு கான்ஹி கேட்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, நான் உங்களை பிளான் பண்ணி கவுக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால இனிமே நான் உங்களை இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், நான் உங்களை இனிமே மீட் பண்ணவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு டாடா காட்டிட்டு போயிடும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கான்ஹியோட லாயர் வந்திருப்பாரு. நான் தான் வரவேணான்னு சொன்னேன், நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்ல பாப்பா நான் உனக்காக வரல, வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும், இனிமே அவன் இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு ஓட்ட மாட்டான், அவனோட டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல காண்டுவ பார்த்தோன்னே காண்டி ஓடி வந்து, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட உன் கூட இருக்கிற பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க, அவன் எந்த பதிலும் சொல்லாம தர தரேன்னு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுவான். ஹீரோயின் கிட்ட, ஹீரோ நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, திடீர்னு கார் முன்னாடி போய் பாயிரியே, கார் மேல ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, அதோட போன தர உன்னை பார்க்கும்போது கூட எக்ஸ நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு அனுப்புன, அவன் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு நினைச்சி அவன் அவனை அடிக்க கூட வந்தான், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, நீ என்ன டிராபிக் இன்ஸ்பெக்டரா அப்படின்னு கேட்க, நான் இப்ப எல்லார்ட்டையும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றத என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட யாராவது முன்னாடி சொல்லியிருந்தா என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது அப்படின்னு சொல்ல வருவா. என்னாச்சு உன்னோட பேரண்ட்ஸ்க்குன்னு கேட்கறதுக்குள்ளேயே ஓடி போயிடும். காட்டிலர் அண்ணா வீட்டுல ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. என்னன்னா இந்த நேரத்துல ஸ்வீட் சாப்பிட அப்படின்னு ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, நீ இன்னும் அந்த பையனை தான் டேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அந்த பையனை நான் டேட்லாம் பண்ணலன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு அப்பவே தெரியும் உனக்கு அழகான பசங்களை சுத்தமா பிடிக்காதுன்னு, என்ன அவன் உன்ன ஏமாத்திட்டானா, அவனை பிடிச்சி அடிச்சு வெளுத்துறவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நானே பண்ணிடுவேன், நானும் உன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லுவான். சரி உனக்கு அடிச்சு போர் அடிச்சதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணு, யாரா இருந்தாலும் நான் உனக்காக வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோவுக்கு நைட்டு தூக்கமே வராது. அவ என்னமோ அவளோட பேரண்ட்ஸை பத்தி சொல்ல வந்தாலே என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கிம்ம வர சொல்லி தனியா பேசுவான். உனக்கு அவளோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியுமான்னு கேட்க, நம்ம ஸ்கூல் டைம்ல பிக்னிக் போனோம் இல்லையா, அதுக்கு முதல் நாள் தான் அவளோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அவ மட்டும்தான் அந்த ஆக்சிடென்ட்ல பொழைச்சா அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லுவான். இதை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அவ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா அப்படின்னு தோணும். ஹீரோயினுக்கு சின்ன வயசுல நடந்த ஆக்சிடென்ட், அவளோட அப்பா அம்மா எல்லாமே கனவா வர ஆரம்பிச்சிருக்கும், அதனால சரி ரன்னிங் போய் ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு ரன்னிங் போக ஆரம்பிச்சுட்டு இருப்பா. காலங்காத்தாலே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ரன்னிங் போயிட்டு இருப்பான் ஹீரோவும். ஒரு கட்டத்துல ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடும், சின்ன வயசுல அவனை பார்த்து சிரிக்கிறதுலாம் ஞாபகம் வந்துடும். கிட்டக்கு போய் என்னை மன்னிச்சிரு, நான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கும் சரி, இனிமே பண்ண போற தப்புக்கும் சரி, இப்ப பண்ற தப்புக்கும் சரி என்னை மன்னிச்சிரு, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிடுவான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாது, முடிச்சுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் கட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.